வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இன்றைக்கி எங்கள் அம்மா தான் வந்து தக்காளி சாதம் செய்ய போகிறாங்க இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்ரலாம் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரிச்சு தட்டி எடுத்துக்கேன் அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மூணு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு இப்போ கொஞ்சோல மல்லி புதினா சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக சேர்த்தா போதும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நாலு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணதோடு போட்டால் வதங்க ரொம்ப நேரம் ஆகும் இந்த மாதிரி நல்லா பசைஞ்சிட்டு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நம்ம நல்லா பசஞ்சு எடுத்தால் தக்காளியும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் டேபிள் ஸ்பூன் கொழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம சாப்பாட்டுக்கு எந்த ரைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே ரைஸை வந்து வேக வச்சு கொஞ்சம் உதிரி குதிரியாக எடுத்து வச்சுக்கலாம் பாஸ்மதி ரைஸ் வேணுன்னாலும் அதையும் வடித்து உதிரி உதிரியாக எடுத்து வச்சுக்கிட்டா ஜஸ்ட்டு இந்த தக்காளி தொக்கில் போட்டு பெரட்டி எடுத்தோன்னா நம்மளோட தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை லஞ்ச் பாக்ஸ்க்குலாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட ஆஃபீஸ்க்கு எடுத்து போக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறதுக்கு ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளேயே முடிஞ்சிடும் ரைஸ் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சிருந்தா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீட்டு வெரைட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க Thanks for watching.